சமூக மீடியாவின் நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றொரு அரசியல் களம் நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையை அரசாங்கம் தன்னுடைய தேவைகள் முடியும் வரையில் முடக்கப் போவதில்லை என்று ஐக்கிய மக்கள் சக்தி கருத்து தெரிவித்திருக்கின்றது. அந்த கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஹர்ஷன ரஜகருணா அவர்கள் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்றிருந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே ஹர்ஷன ரஜகருண இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கும் போது கொழும்பு துறைமுக நகரம் சம்பந்தமான சட்டமூலம் தொடர்பான யோசனை நாடாளுமன்றத்தில் வருகின்ற செவ்வாய்க்கிழமை முன்வைக்கப்பட இருக்கின்றது. இந்த தேவைகள் முடியும் வரை அரசாங்கம் இலங்கையை முடக்கப் போவதில்லை, அதுவரையில் நாட்டினை முடக்காமல் தான் வைத்திருக்கும் என்கின்ற ஒரு கருத்தினை ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்திருக்கின்றார். எவ்வாறாயினும் குறித்த யோசனை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதும் நாடு பூராகவும் ஊரடங்கு அமல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த யோசனை நிறைவேற்றப்படும் வரையில்தான் ஊரடங்கு அமல்படுத்தப்படாமல் இருக்கின்றதா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பதாகவும், மேலும் சினோஃபார்ம் தடுப்பூசிகள் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போடப்படும் என்று சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் ரஜகருணா அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் அது சம்பந்தமாக எந்தவிதமான எழுத்து மூல ஆவணங்களும் வெளியிடப்படவில்லை எனவும் ரஜகருணா அவர்கள் தெரிவித்திருந்தார். கோவிட் தொற்று இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரித்து சென்று கொண்டிருக்கின்றது. தினந்தோறும் பல்வேறு தரப்பு மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இளைஞர்கள், முதியவர்கள், சிறுவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் என்று இப்பொழுது தினந்தோறும் பாதிப்புகள் மிகவும் மோசமான நிலைமையை எட்டியிருக்கின்றன. இந்த நிலைமையில் பயண கட்டுப்பாடுகள் மாத்திரமே விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஊரடங்கு முழுமையாக ஊரடங்கு போன்றதொரு பயண கட்டுப்பாடு தான். பயண கட்டுப்பாடு என்கின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி மக்களை வெளியில் வரவிடாமல் செய்திருக்கின்றார்கள். ஆனால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை குறித்த சட்டமூலம் தொடர்பான விடயங்கள் பாராளுமன்றத்தில் இடம்பெறவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாகத்தான் ரஜகருணா அவர்களும் தன்னுடைய ஆதங்கத்தினை விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார். இதேவேளை கோவிட் தொற்று நோயை கட்டுப்படுத்த அரசாங்கம் திட்டமிடாத நடவடிக்கைகளை மேற்கொள்வதனால் மக்கள் பாரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அவர்களும் தன்னுடைய கருத்து ஒன்றினை தெரிவித்திருக்கின்றார். அத்தியாவசிய உணவு மற்றும் மருந்து பற்றாக்குறை ஆகியவற்றால் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் பல பிரச்சனைகளையும் சவால்களையும் துன்பங்களையும் எதிர்நோக்குவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் குறித்த தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கு அன்றாட உழைப்பு, அதாவது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான ஒரு ஆரோக்கியமானதொரு போக்குவரத்து வசதிகள் கூட இந்த அரசாங்கத்தினால் ஏற்படுத்தி கொடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். ஆகவே வருகின்ற திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னர் அடையாள அட்டையின் அடிப்படையில் மக்கள் வெளியில் வரலாம் என்கின்ற அறிவிப்பு அமல்படுத்தப்பட இருக்கின்றது. இந்த நிலைமையில்தான் குறித்த பாராளுமன்ற அமர்வுகளும் இடம்பெற காத்திருக்கின்றன. கொழும்பு துறைமுக நகரம் சம்பந்தமாக இடம்பெற போக இருக்கின்ற முன்வைக்கப்பட இருக்கின்ற இந்த யோசனைகள் எவ்வாறான தீர்மானத்தை எட்டப் போகின்றன, இதற்கு எவ்வாறான ஆதரவு பாராளுமன்ற உறுப்பினர்களால் வழங்கப்படவிருக்கின்றது என்பது இப்பொழுது மிகப்பெரிய ஆவலினை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு கேள்வியாக மாறியிருக்கின்றது. நன்றி நேயர்களே, மற்றொரு அரசியல் களம் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கலாம். தொடர்ந்தும் சமூக மீடியாவுடன் இணைந்திருங்கள். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.